ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான். எதனால் ஸ்பெஷல் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிளிப்ஸ் வந்து மாறனோட ஸ்கூலில் தேர்ட் பிரான்ச் ஓப்பனிங்க்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. திடீர்னு ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி தேர்ட் பிரான்ச் ஓப்பனிங் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு மாறனுக்கும் அன்றைக்கி ஃபுல் யூனிஃபார்ம் போட்டு கூட்டிகிட்டு வாங்க, அவனுக்கு அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எதனால் அவார்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லேட்டர் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் பற்றி சொல்லிடுறேன். மாறன் வந்து லாஸ்ட் ஒன் இயர் படித்த ஸ்கூல் வந்து லிட்டில் பீஸ் இன்டர்நேஷ்னல் ப்ளே ஸ்கூல். இதுக்கு வந்து பெங்களூர்லேயும் பிரான்ச்சஸ் இருக்குது, நாகர்கோயிலில் ஆல்ரெடி டூ பிரான்ச்சஸ் இருக்குது, ஒன்று டபிள்யூசிசியில், இன்னொன்று வந்து ராமவர்மபுரமில். மாறன் படித்த பிரான்ச் வந்து ராமவர்மபுரம் பிரான்ச் தான். இப்போ தேர்ட் பிரான்ச் வந்து பொன்னப்பிள்ளடார் காலனியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மற்ற ரெண்டு பிரான்ச்சை விடவும் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதேமாதிரி கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே நல்லா பெருசாக இருந்துச்சு. மெயினாக வந்து இந்த டெக்கரேஷன், அந்த பிக்சர்ஸ் அதெல்லாம் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து பண்ணி இருந்தாங்க. சூப்பராக வந்து இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்ல எஃபர்ட் போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களோட கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து மாறன் ஒன் இயர் போன அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அகடமிக்ஸ்லேயும் சரி, அவங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்கு அங்கே கொடுக்குறனால வந்து கிட் வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. மாறன் வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது, ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய பேர் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணதை வச்சு அவங்களோட கிட்டும் அங்கே என்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களோட கிட் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்கள் அதை வந்து பிலீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயருமே மாறனை வந்து சேம் ஸ்கூலில் தான் வந்து போட்டிருக்கோம், பட் எல்கேஜியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து அவன் போனது வந்து நர்சரி, அந்த ப்ரீகேஜி அந்த இதில், பட் இனிமேல் அவன் வந்து எல்கேஜிக்கு என்ரோல் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் வந்து ப்ளே குரூப், நர்சரி, எல்கேஜி, யூகேஜி, டே கேர் ஆப்ஷன்ஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இதில் வேணுமோ நீங்கள் அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ மாறனுக்கு எதனால் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒன் இயர் வந்து 100% அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணதுக்கு தான் வந்து அவனுக்கு அவார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவனுக்கு வந்து மெடல், ஒரு பெரிய ட்ராஃபி, அது கூடவே வந்து மாறன் மித்ரா ரெண்டு பேத்துக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த கிளிப்ஸை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓ, நடந்து போ மாறன், நடந்து போ. ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரௌடான மொமெண்ட்னு தான் வந்து சொல்லுவேன், ஏன்னா அவங்க ஃபுல்லாக அவனுக்குன்னே வந்து டெக்கரேட் பண்ணி ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. அது கூடவே வந்து ஒரு ஹேண்ட்மேட் க்ரீட்டிங் கார்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அவனை ஒரு நாள் கூட நான் அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ அழகாக நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனதே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி வந்து இதே மாதிரி அட்டனன்ஸ் கீப்அப் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்கோம், பார்க்கலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கிளிப்ஸ் வந்து வீட்டு பக்கத்தில் முத்தாரம்மன் கோயிலில் வந்து திருவிழா இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து சாமியெல்லாம் வந்து ஆடுவாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடியே வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மாறனுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்து போயிருந்தோம். அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எங்க இருக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். அப்படியா? உங்க பதவி பார்வது எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள அங்கே வந்து நெருப்பு வச்சு பாத்திரத்துக்குள்ளே மஞ்சள் தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு. அந்த நெருப்பு அந்த கொதிக்கக்கூடிய அந்த தண்ணியவே வந்து அவங்க மேலே அப்படியே ஊற்றிட்டு இருந்தாங்க. அதில் அந்த ட்ராப்ஸ் நம்ம மேலே படுறப்பவே அவ்வளோ சூடாக இருந்துச்சு. பட் அவ்வளோ ஹாட்டான வாட்டரை வந்து அப்படி மேலே போட்டு அவங்க வந்து ஆடிட்டே இருந்தாங்க. முத்தாரம்மன், அதுக்கப்புறம் அந்த மாடசாமி, நிறைய சாமி வந்து இருந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுறேன். அங்கே கோயிலுக்கு மேலேயே வந்து ஒரு இடம் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரத்தில் அங்கே மேலே போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தோம். கோயிலில் கொஞ்ச நேரம் டான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். என்னால் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மித்ராவையும் வச்சுட்டு இருந்தனால கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் மித்ரா வந்து தூங்கிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு நாகர்கோயிலில் இருக்கிற ட்ரிசல் பிஸ்ட்ரோக்கு தான் வந்து போயிருந்தோம். மாறன் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டிருந்தான், ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே அவனுக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து சிக்கனில் ஒரு ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதோட நேம் வந்து எனக்கு மறந்துடுச்சு. அது கூடவே வந்து சிக்கன் பிக்காட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எங்களோட ஆல் டைம் ஃபேவரட். உள்ளே வந்து சீஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் சாலட் எல்லாமே வரும். நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரிசல் பிஸ்ட்ரோ போனீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கூட வந்து வாங்கியிருந்தோம். ஃபைனலாக மின்ட் லைம் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போயிட்டோம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை. டாடா, லவ் யூ.